ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுற டீம்ஸ் எல்லாமே வின் ஆகிட்டு தான் இருக்குது. போத் குபேரா ஃபேண்டசி அண்ட் லெவன் சேலஞ்சஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம்ஸ் அப்டேட்டடான டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் ஆக்கிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட 30-20 மேட்ச் இங்கே நடக்க போகுதுன்னா செயின்ட் லூசியாவில் இருக்கிற கிராஸ் ஸ்ட்ரேட் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் பார்க்கறோம் July 13, அதாவது டியூஸ்டே விடிய கத்தில 5 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஃபேன் கோட் ஆப்பில் நீங்கள் ஃபுல் மேட்சே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த சீரீஸில் நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்லுமே வெஸ்ட் இண்டீஸ் டீம் வின் பண்ணி சீரீஸில் 2-0 சொல்லிட்டு லீடிங்கில் தான் இருந்துட்டு வராங்க. இந்த மேட்ச் மட்டும் அவங்க வின் பண்ணாங்கன்னா சீரீஸை லிஃப்ட் பண்ணலாம்ன்றதால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீம்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போனால் செயின்ட் லூசியாவில் இருக்கிற கிராசஸ்ல ஸ்டேடியமோட பிச்சை பற்றி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த பிச் வந்து ஒரு பிளாக் சாயில் பிச்சுன்றதால ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாகவே இருந்துட்டு வருது பேட்ஸ்மேன்ஸை கம்பேர் பண்ணும்போது. இதுதான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2 T20 மேட்சஸ்லையுமே நடந்துட்டு இருந்தது. ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் 140-150 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் மேட்ச்ல ஷிம்ரன் ஹெட்மேயரோட அதிரடி ஆட்டத்தால 180+ ரன்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஸ்கோர் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த மேட்சை ஆஸ்திரேலியா டீம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதால எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரட்ஸாக ஒரு டீம் எடுக்கலாம்னு தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பிகாஸ் அந்த ஐடியா கிளிக் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருந்துட்டு வருது. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் 13 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வலன் டீம் 5 முறை வெற்றிப்பட்டிருக்கிறாங்க. செகண்ட் பேட்டிங் வலன் டீம் 8 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன கிளியராக தெரியுதுன்னா எந்த டீமுக்கு கேப்டன் டாஸ் வின் பண்ணுறாரோ அவர் தாங்காமல் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பவுலிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் லாஸ்ட் 2 T20 மேட்சஸ்மே நடந்துட்டு வந்தது. ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 2 டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் வெஸ்ட் டீம் பற்றி அனாலிசிஸ் பண்ணோம்னா லண்டன் சிமன்ஸும் ஆண்ட்ரி ஃபிளச்சரும் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு கிளம்பிறங்குவாங்க. இதுக்கப்புறம் கிறிஸ் கெயில் விளையாடுவார், ஷிம்ரன் ஹெட்மேயர், நிக்கோலஸ் பூரான், ஆண்ட்ரி ரசல் விளையாடுவார், ஃபேபின் ஆலன், டிவைன் பிராவோ, ஹைடன் வால்ஸ், ஷெல்டன் கோட்டர், இதுக்கப்புறம் ஃபைனலா ஃபிடில் எட்வார்ட்ஸ். இந்த 11 பிளேயர் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக விளையாடுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே போல் ஆஸ்திரேலியா டீம் சார்பாக எந்த 11 பிளேயர் விளையாடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா மேத்யூ வைடும் ஆரோன் ஃபிஞ்சும் விளையாடுவாங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மிச்சில் மேட்ச் விளையாடுவார், ஜோஷுவா ஃபிலிப்பே, மோசஸ் ஹென்ரிக்வேஷ், பென் மெக்ட்ரமோட் விளையாடுவார், இதுக்கப்புறம் டேனியல் கிறிஸ்டின், ஆஷன் ஏகர், மிச்சில் ஸ்டார்க், ஏடம் ஜாம்பா, இதுக்கப்புறம் ஃபைனலாக ஜோஸ் ஏஷல்வுட். இந்த 11 பிளேயர் தான் ஆஸ்திரேலியா டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 2 டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக ஆஸ்திரேலியா டீம் பற்றி தான் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஆஸ்திரேலியா டீம் சார்பாக அவங்க டீமோட ஃபஸ்ட் டவுன் பேட்ஸ்மேனாக இருக்கிற மிச்சில் மார்ஷை நீங்கள் தாராளமாக போத் எசலும் ஜெயிலில் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் 2 மேட்ச்லுமே 50+ ஸ்கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு அவங்க டீமுக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நீங்கள் தாராளமாக மிச்சில் மார்ஷை பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் செகண்டாக யாரை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா என்னோட சைட்லேருந்து பார்த்தா இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்கன்னு தோன்றதால ஆரோன் ஃபிஞ்ச் ஆர் மேத்யூ வைட், இந்த 2 பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தவங்களும் நீங்க தாராளமா எஸ்எல்க்கு ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரிஸ்கி ட்விஸ்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளை ஆஸ்திரேலியா டீம் வின் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேயர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா நீங்க ஆரோன் ஃபிஞ்சுக்கு நீங்க கேப்டன் ரோலே கொடுக்கலாம் எஸ்எல் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேற எந்த பிளேயர்ஸ்லாம் ஆஸ்திரேலியால நம்ம பிக் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சைட்ல டேனியல் கிறிஸ்டின், அப்படி அவர் மேலே உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா ஆஷன் ஏகர், இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க் மற்றும் ஜோஸ் ஏஷல்வுட், இந்த பிளேயர்ஸ்லாம் தான் ஆஸ்திரேலியா டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இதே போல் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பாக பார்த்தோம்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரை கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக இருக்கிற ஆண்ட்ரே ரசலுக்கு தான் கொடுப்பேன். பிகாஸ் இவர் 2 T20லையுமே பேய் ஃபார்மில் இருந்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே 240 300க்குள்ளே தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தில் நீங்கள் இவர் தாராளமாக போத் எசரன் ஜியில் பொறுத்தவரைக்கும் பிக் பண்ணிக்கோங்க. இதில் குறிப்பாக நீங்கள் ஜியில் இவருக்கு நீங்கள் கேப்டன் ரோல் கூட கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே போல் இதுக்கப்புறம் வேறு எந்த பிளேயர்ஸ் இவங்க டீம் சார்பாக கான்ஃபிடன்ஸாக பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்க டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிற லண்டன் சிமன்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இவர் ஒரு பவர் ஹிட்டர், இது மட்டும் இல்லாமல் குறைந்த பாலில் நிறைய ரன்ஸும் ஸ்கோர் பண்ணி கொடுக்குற ஒரு எபிலிட்டி கொண்ட ஒரு பிளேயராக தான் இருந்துட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் இவரை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேறு எந்த பிளேயர்ஸை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கணும்னா ஹெட்மேயரை பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இல்லை வேறு பிளேயர்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிறிஸ்டோபர் ஹெண்ட்ரிக் கெயிலை கூட நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைடில் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டிவைன் பிராவோ பிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவர் எல்லா மேட்ச்லுமே
குறைஞ்சது 1 to 2 wickets கைப்பற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்லோவர் பால் தான் இவரோட பிளஸ் அமைஞ்சிட்டு இருக்கிற காரணத்தால டாலர்மா நீங்க டுவைன் பிராவோவை பிக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேற யாரை பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஷில்ட்ரன் குவார்ட்டரில் கூட நீங்க பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் லாஸ்ட் மேட்சும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸும் அவங்க டீமுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட பிளஸ் என்னன்னா அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அவர் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இவங்க எல்லாருமே எந்த ரெண்டு டீமுக்காக இருக்கிற மிக மிக கீ பிளேயர்ஸாக இருந்துட்டு வராங்க. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த பிளேயர் இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் என்ன கொஷின் இருக்கும்னா எந்த ஃபேண்டஸியில் விளாட்னா அதிக லாபம் ஈட்டலாம்ன்றது தான் உங்களோட கொஷினாக இருந்திருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற 3 ஃபேண்டஸி எல்லாமே தமிழ்நாட்டிலையும் ஒர்க் ஆகும். இதே போல் பேடிஎம் வித்ராவலும் இருக்கு. நம்மளோட ரெஃபர் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ராவலும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு 3 ஃபேண்டஸி அப்ளிகேஷன் பற்றி தான் குறிப்பிட போகிறேன். இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் எந்த ஃபேண்டஸி நான் குறிப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா 11 சேலஞ்சஸ்ன்ற ஒரு ஃபேண்டஸி தான் குறிப்பிடுவேன். இந்த ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் எஸ்எலுக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டஸியை நம்ம குறிப்பிடலாம். பிகாஸ் H4H-க்காக இருக்கட்டும் அப்படி இல்லை H3H-க்காக இருக்கட்டும் 2 winners வரைக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸ்க்கு இவங்க கம்பல்சரி ஃப்ரீ கிவ்அவேயுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஃபேண்டஸியோட பெஸ்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏனில் தான் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 20% லைஃப் டைம் ரெஃபரல் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான எஸ்எலுக்கு பக்காவான ஃபேண்டஸியாக தான் இருக்குது 11 சேலஞ்சர்ஸ். இதுக்கப்புறம் கமிங் பேக் டு ஜிஎல், அதாவது நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கிறீங்க, இது மட்டும் இல்லாமல் ஜிஎல்ல நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறீங்கன்னா டாலர்மா ஃபேண்டா ஃபீட்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுங்க. எந்த ஃபேண்டஸியில் என்ன ஒரு முக்கியமான ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்குமே கம்பல்சரி ஃப்ரீ கிவ்அவே கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் லோக்கல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே 100% போனஸ் மேட்சஸுமே நிறையவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜிஎல் எக்ஸ்பர்ட், இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெவி இன்வெஸ்டர் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபேண்டா ஃபீட் வந்து விளையாடலாம். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபைனலாக எந்த ஃபேண்டஸி நான் குறிப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டஸி தான் குறிப்பிடுவேன். எந்த ஃபேண்டஸியும் தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் கேப்டன் மட்டும் வாய்ஸ் கேப்டன் தொல்லை இல்லாமல் டியோன்னு ஒரு அருமையான அப்ளிகேஷன் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் ஒரே ஒரு பிளேயரை வச்சே உங்களால் ஃபேண்டஸி வந்து விளையாட முடியும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த ஃபேண்டஸியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த 3 ஃபேண்டஸியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் ரெஃபர் கோட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. நம்மளும் இந்த 3 ஃபேண்டஸியில் ஊறப்பட்ட மேட்சஸ் வின் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் என்னோட 2 செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் வேணால் இவங்களே கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப வைஸாக இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற இந்த 2 செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷனுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன். ஸோ இப்போ நடக்க போற வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் T20ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.